நல்ல ஒரு பல்லுயிர் சூழலோட காணப்பட்ட இடம். அது என்ன, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்தோம்னா 1982 அதை தேசிய பூங்காவாக அறிவிக்கின்றார்கள். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச கொக்குகள் சங்கம் அமைப்புல இருந்து அது உள்ள பழங்குடிகளையும் எருமை மேய்ச்சலையும் நிறுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சரின்னு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அமல்படுத்துறாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எந்த நோக்கத்துக்காக அந்த தேசிய பூங்கா உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் முழுவதுமாக சிதைந்து அங்க பறவைகள் வருவதே நின்று போய்விட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு முதல்ல பார்க்க போகும்போது, இந்த எருமை மேய போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள அந்த நீர்நிலைகளை சதுப்பு நிலங்களில் ஒரு வகை புல்கள் வளரும். இந்த எருமை மேய்ச்சல் அந்த புல்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த எருமை மேயறதுனால அந்த நீர்நிலைகள் முழுக்க புல்கள் முளைத்து அதுக்குள்ள வந்து கீழே பார்த்து பறவைகள் இறங்குறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மிக முக்கியமாக சைபீரிய கொக்குகள் என்ற பறவை அங்கு வராமல் போச்சு. இது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி தோணுன்னு அவங்க அது பற்றிய ஆய்வை பெரிய அறிவியலாளர்களை மேற்கொள்றாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பதிலே கிடைக்கல. என்னென்னமோ காரணம் கண்டுபிடிச்சாலும் உண்மையான காரணம் என்னன்னு தெரியாதப்போ அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருந்த பழங்குடி மக்களிடம் போய் இது என்ன காரணம், ஏன் திடீர்னு நின்று போச்சுன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல நாங்க போய் புல்லு புடுங்குவோம், புல்லு புடுங்க போகும்போது அந்த மண்ணு இலகி போயிடும், இலகுன மண்ணுக்கு கீழே அந்த கிழங்கு இருக்கும், இந்த சர்வீரிய கொக்குகள் வந்து அந்த கிழங்கத்தான் தோண்டிச்சிங்க, அப்போதைக்கு அந்த மண்ணு இறுகி போய் புல் வளர்ந்ததுனால அந்த கொக்குகள் இங்க வரதில்லைன்னு சொன்னாங்க. ஒரு இந்த சுழற்சி எங்கன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக அறிவியலாளர்களுக்கு தெரியாத உண்மை, இந்த அனுபவபூர்வமாக இந்த பழங்குடிகள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்ப இந்த பழங்குடிகளுக்கு வந்து இந்த அறிவு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, மிக பாரம்பரியமாக அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த இயற்கையோடு இணைந்து வந்ததனால் இந்த இதான் மாதவ் காக்கில் மிக அழகாக சொல்வார், அறிவியலாளர்கள் என்பவர்கள் தயவு செய்து பழங்குடிகளின் அனுபவ அறிவை புறக்கணிக்காதீர்கள் அப்படின்ற. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி, பழங்குடிகளோட அறிவை நம்ம இன்னொரு வகையில பார்க்கலாம். 2004 சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்போ நம்மளுக்கு தெரியும், அந்தமான் தீவுல மெவிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஏறக்குறைய 10,000 பேர் செத்து போனாங்கன்னு சொன்னாங்க. அந்த 10,000 பேர்லையும் கடற்கரை படை வீரர்கள் யார் யார் வந்து முக்கியமான இயற்கை பேரிடர் ஏற்படும் போது ராணுவம் தான் வந்து காப்பாற்றும், ஆனா அந்த ராணுவத்தினுமே அங்கே செத்து கிடந்தாங்க. அவ்வளவு முக்கியமான சூழல்ல கடைசியா என்ன பண்ணாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு இந்த பழங்குடிகள் ஜாவவாயினம் சொல்லுவாங்க, ஆடை கூட இல்லாத மனிதர்கள், அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும் பாக்குறதுக்காக அந்த தீவுக்கு போவாங்க. அந்த தீவுல வெறும் 250 என்ற எண்ணிக்கையில் தான் அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்களை போய் பார்க்கறதுக்கு போகும்போது வழியில இருக்க தீவுகள், மக்கள் வசிக்கக்கூடிய தீவுகள்லாம் மரங்கள் பிணங்கள் தொங்கி கொண்டு இருக்கின்றன. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க போய் பார்க்குறாங்க, அந்த கரையில யாருமே காணும். பொதுவில் அவங்க நினைச்சது பழங்களையும் பிணத்தை காணும், கரையிலையும் யாரு காணும், கடல்ல அடிச்சிட்டு பிடிச்சி கொடுக்க நினைச்சுக்கிட்டு அவங்க திரும்பி போக வரும்போது அங்கேருந்து ஒரு 3 பேர் ஓடி வராங்க. ஓடி வந்தோன்னு என்னன்னு கேட்டோன்னே, உங்களை பார்த்தவங்கனால வச்சா திடீர்னு 10 நாளுக்கு முன்னாடி இங்க பெரிய அலைகள் வந்துச்சு, நாங்கெல்லாம் வந்து அலைகள் வரப்போவதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே போய் மலை மேல உட்காந்துருக்கோம் அப்படின்னா. இவங்க கேட்கணும், எத்தனை பேர் உயிரோட இருக்கீங்கன்னா, 250 பேரும் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா சுனாமி வரத்தே இவங்க வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் இந்த சுனாமி டிடெக்டிங் சென்டர் வைக்கிறாங்க. ஆனா சுனாமி வரப்போவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் இப்படி அங்க போய் உட்காந்தான்னு தெரியல. அப்போ அவன்கிட்ட கேட்கிறாங்க கேள்வி, நீ எப்படி இது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, எங்களுக்கு நிமித்தங்களின் மூலமாக தெரிஞ்சு, பறவைகள் சொல்லி கொடுத்துச்சு, விலங்குகள் சொல்லி கொடுத்துச்சு, கடல இருக்க மீன்கள் சொல்லி கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு இயற்கை இதாவது என்ன கேட்டீங்கன்னா, இதோட அனுபவம் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அனுபவ அறிவு நம்மள்கிட்ட எங்கே போனது, அதுதான் மிக முக்கியமாக இந்த இயற்கைக்கும் நமக்கும் உள்ள இந்த தொடர்பு விட்டு போனது இந்த அனுபவ அறிவை. நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, மிகவும் அலட்சியமாக சாதாரண மக்களுடைய அறிவுக்கு போயிட்டோம். இதே அறிவு நம்ம ஊர்ல இருந்துச்சு, நம்ம மக்கள்கிட்டையும் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் நல்ல தென்மேற்கு பருவமழை பெய்யுமா, வடகிழக்கு பருவமழை நல்லா பெய்யுமான்னு இன்னைக்கு வேலும் பெரிய வாதங்கள் நடந்துகிட்டு இருக்க போகும்போது, மிக எளிய மனிதர்கள், கிராமத்து மனிதர்கள் இதை அழகா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ரெண்டு பருவமழையையும் காட்டி கொடுப்பது இரண்டு பறவைகள் தான். முதல் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையை காட்டி கொடுக்கும் சொன்னா காக்கா, வடகிழக்கு பருவமழையை காட்டி கொடுப்பது தூக்கணாங்குருவி. வடகிழக்கு தென்மேற்கு பருவம் சித்திரை மாசம் பாத்தீங்கன்னா வேப்ப மாவட்டத்துல காக்கா கூடு கட்டும். அந்த கூடு கட்டும் போது கிராமத்தாளுங்க போய் பார்ப்பாங்க, அந்த கூடு வந்து கிளை நுனியில கட்டுதா மரத்துக்கு உள்ள கட்டுதான்னு பார்ப்பாங்க. கிளை நுனியில கட்டினா அந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யும், உள்ள கட்டுதான் அந்த வருஷம் மழை நல்லா பெய்யும். இதான் அவங்களுடைய சிம்பிள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல போகும்போது இந்த வருஷம் மழை பெய்யாது, அதனால இங்க துணிஞ்சு கட்டலாம் அப்படின்னு அந்த காக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள்ட்ட போனீங்கன்னா, இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி பெய்யும்னு அவங்க கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நேரா தூக்கணாங்குருவியை போய் கவனிப்பாங்க. தூக்கணாங்குருவி கூடு அது மேல வந்து கீழே அந்த வாயில் இருக்கும் இல்லையா, அந்த வாயில் வந்து பாத்தீங்கன்னா லேசா ஒண்ணு தென் பக்கம் திரும்பி இருக்குமா இல்லைன்னா வட பக்கம் திரும்பி இருக்குமா,
வடப்பக்கம் திரும்பி இருந்தால் அந்த வருஷம் மழை குறைவு. ஏன்னா வடக்கிழக்கு பருவமழை பெரும்பாலும் வடக்கில் இருந்தால் வீசும். அதனால இந்த வருஷம் வடக்கை திருப்பிக்குன்னா இதுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வருஷம் அவ்வளவு மழை பெய்யாதுன்னு. அதனால இந்த வருஷம் நம்ம வந்து வெள்ளாமை செய்யறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே தென்பக்கம் திரும்பி இருந்தா இந்த வருஷம் மழை பெய்யும், உள்ள நம்மளுடைய குஞ்சுகள் பாதிப்பு ஏற்படும். அதனால வந்து இந்த வருஷம் தென்பக்கம் இந்த வருஷம் மழை பெய்ய நம்பி விதைய முடியணும். அப்போ இவ்வளவு அற்புதமான அறிவுகள். ஒரு தடவை இதே மாதிரி நல்ல மழை காணும். நான் சின்ன வயசுல சின்ன வயசுன்னு சொல்லக்கூட முடியாது, ஒரு கல்லூரி பருவத்துல ஒரு கிராமத்துல எங்க கிராமத்துல மாட்டிக்கிட்டேன். அப்ப என்ன பண்ண, நல்ல காலையில பார்த்தாலும் அதே இருட்டு, சாயங்காலம் பார்த்தாலும் அதே இருட்டு, மணி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கிராமத்து வயல்ல போய் உட்காந்துருக்கேன், காலையில வெளில முடியல, மணி என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, கையில கடிகாரமும் இல்ல. அப்ப பேசிட்டு இருக்கும்போது இப்ப என்ன மணி இருக்குன்னு யோசிக்குவேன். அப்ப எங்க கிராமத்துல அந்த வயல்ல வேலை செஞ்ச சொன்ன பாத்துட்டு, மணி ஆளாயிடுச்சு தம்பி நீங்க கிளம்புங்கன்னு. அது கையில பக்கம் வாட்சுங்கன்னு, ஏன்டையும் வாட்சும் இல்லை, எங்க இருந்த கண்டுபிடிச்ச அந்த மலையிலன்னு கேட்டா, எப்படி இங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அங்க பாங்க பீக்கம்பு பூத்துடுச்சுன்னாரு. இந்த மலையில அடைமலை காலத்துல இவ்வளவு பகலான்னு தெரியும், ஏஎம்மா பிஎம்மா ஒரு அளவு தெரியல. அந்த இடத்துல அழகா பீக்கம்பு பூத்துடுச்சு, அண்டி சாயும் போது பீக்கம்பு பூக்கும், மணி ஆவாயிடுச்சு நீங்க கிளம்புங்க தம்பின்னு. அவர்கிட்ட பிரிவி ஆச்சு. அவர்கிட்ட இன்னொரு விஷயமும் கத்துக்கிட்டேன். ஒரு நாள் என்ன பண்ண, பௌர்ணமி அன்னைக்கு நிலா நினைச்சு, அப்போ கையில கொஞ்சம் கேமரா பித்தோட இன்னைக்கு பௌர்ணமி தோன்றும் போது இந்த நிலாவை எடுத்து வந்து அடுத்த நாள் உட்காந்துருக்கேன் நிலாவை காணும். நிலாவை காணும்னா 6 மணிக்கு கழிச்சு, 6:30 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:30 ஆச்சு நிலாவை காணும். அப்ப எதுக்கு நம்ம இவ்வளவு நாள் இன்னைக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டாரு. இல்ல தம்பி, மதிய நிலா வந்துச்சுன்னா அந்த பின்னாடி இந்த வயல் அந்த மரத்துக்கு பின்னாடி நல்லா இருந்துச்சு நேற்று, இன்னைக்கு எடுக்கலாம்னு பார்த்தா நிலாவே காணும், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தானே தம்பி. அது மதி மணி, அது 7:30 மணிக்கு தான் தம்பி வரும்னாரு. எனக்கு ஒண்ணு 7:30 எப்படி கரெக்டா சொல்றீங்க, இது தெரியாதா? முதல் பௌர்ணமி அன்னைக்கு 6 மணிக்கு வருவோம், அடுத்து பாத்தீங்கன்னா அது 1:30 மணி நேரம் வித்தியாசத்துக்கு தள்ளிக்கிட்டே போகும், நாளைக்கு 8:30 மணிக்கு வரும் தம்பின்னு நம்மளுக்கு தெரியுமா இன்னைக்கு வேணும். அப்போ இந்த அனுபவம் இங்கதான் வந்துச்சுன்னு சொல்லு. அப்போ பழங்காலத்து சங்க இலக்கியங்களை பத்தி சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியல. சங்க இலக்கியங்களை பாத்தீங்கன்னா இந்த இயற்கையை திரும்பி அனுபவிச்சிங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ ஆண்டாளோடைய ஆண்டாள் எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர். அவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க, வியாழம் உறங்கி வெள்ளி எழுந்ததுக்கான பெண்ணு. அப்போ அங்க பார்க்க போகும்போது அதை வச்சு அந்த கால கணிப்பு, ஆண்டாள் வாழ்ந்த காலம் எது அப்படின்னு கணிச்சதா வரலா இருந்து. அப்போ இவங்க எதுவுமே சும்மா சொல்லி வைக்கல அப்படின்னு சொன்னபோது ஒரு இடத்துல இருந்துச்சு, கீசு கீசன்றெங்கும் ஆணை சாத்தான் பேசின பேச்சவரன் கேட்டிலேயோ பேய்பெண் நேமர். அதான் ஆண்டாளுங்கிற நம்மளுக்கு தெரியும், தூபாவைக்கு காலையில எழுந்துச்சு போய் தோழிமார்களோட தூங்கக்கூடிய இடங்கள் எழுப்புவாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஆண்டாள் எத்தனை மணிக்கு போய் எழுப்பியிருப்பாங்க? வேகால எழுப்புனாங்க, ரைட், அதுவும் மணி கணக்கு இருக்கணும்ல. அப்படி எப்படி இதுல ஏதாச்சும் நுணுக்கம் வச்சிருக்காங்களான்னு கேட்க போகும்போது, அதுக்கும் இந்த கிராமத்து பெரியவர்களிடம்தான் எனக்கு விடை கிடைத்தது. என்ன சொன்னா, எத்தனை மணி அவங்க சொல்ற சேவல் குவிந்தா விடிஞ்சிச்சுன்னு சொன்னா, அது உனக்கு அப்படின்னு. அது என்ன சேவல், சேவலுக்கு முன்னாடி எத்தனை பதவி கூவுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். சரி, ராத்திரோ உடல கட்டிக்கிட்டு இருக்கும்னு நான் கரெக்டா சொல்லிட்டு ஆட்காட்டி. சரி, அது இல்ல, அடுத்து என்ன பண்ண, அப்பதான் ஒரு லிஸ்ட் சொன்னாரு, சொல்றேன் எதுக்கானே. விடிய காலையில 3 மணிக்கு கவிச்சாங்குருவி கத்தம், 4 மணிக்கு குயில் கூவும், 4:30 மணிக்கு சேவல் கூவும், 5 மணிக்கு காக்கா கூவும், 6 மணிக்கு மீன் கொத்தி கூவும். அப்படியே அசந்து போய் நின்றுட்டேன். நம்ம என்ன சேவலே பார்த்ததுல சொல்லிதான் கேட்டிருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட சொல்ல இருந்து இப்படி இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொன்னது, இது அப்படியே திரும்ப என்ன பண்றேன், ஆஹா, இந்த செய்தியை தெரிஞ்சுட்டு ஆண்டாள்கிட்ட வரேன். ஆண்டாள் சொல்றாங்க ஒரு இடத்துல, கீசு கீசு என்ற எங்கும் ஆணை சாத்தன் பேசின பேச்சவரும் கேட்கலையோ பேய்பெண். அது என்ன சொல்றாங்க, ஆணை சாத்தன் அப்படின்னு ஒரு குருவியை குறிப்பிடுறாங்க. கீச்சு கீச்சென்று ஆணை சாத்தான் பேசுனா, அந்த ஆணை சாத்தான் எது அப்படின்னு தேடி பார்த்தா அது கவிச்சான் குயில். அப்ப கவிச்சான் குயில் எத்தனை மணிக்கு போகுது, 3 மணிக்கு. ஆண்டாள் போய் எழுப்பின நேரம் 3 மணிடா. இவ்வளவு அழகான இயற்கையான தொழில்நுட்பங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கதை எழுதுறவங்க எழுத்துவாங்க, அந்த கிடத்து ஒரு மரம் நின்றது, அங்கே ஒரு பறவை பறந்தது, எதுவா பறந்துச்சுன்னு ஒண்ணு ஒவ்வொரு பறந்தா கூட பறவை நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தொடர்பு, இலக்கியம் எழுத வருபவர்கள் எல்லோருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்த தொடர்பு கண்ணி விட்டு போனது. இது தெரியாம தான் இன்னும் சொல்ற, நீங்க பாக்கலாம், இந்த நம்மளுக்கு ஒரு தீப்பெட்டி ஒண்ணு போடுவாங்க, வெட்டக்கிளி தீப்பெட்டின்னு சொல்லிட்டு, அதுல வந்து அந்த கவிச்சாங்குருவியை போட்டுட்டு வெட்டக்கிளின்னு எழுதி வச்சிருக்கேன். நம்மளும் இன்னைக்கு வேணும் வெட்டக்கிளின்னு சொன்னா ஒரு பயிலும் கேட்கல, எப்படி ஆ கிளி கருப்பா இருக்க முடியும். பரிசியா பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. கிளி வந்தாங்க பாத்தீங்க, கிளி மட்டும் கிடையாது, இந்த புத்தகத்துல பார்த்தேன், இந்த அலங்கு எலும்புத்தின்னு சொல்றோம், இது கிராமத்துல அலங்குன்னு சொல்றாங்க, இதை கொண்டு படிச்சிடணும். அப்ப ஐயா சொன்ன மாதிரி, நம்ம தேவர ஐயா சொன்ன மாதிரி,
இந்த இயற்கை இழந்த சொற்களை பானை சாத்தன்னா என்னன்னு சொன்னா அது கவிச்சாம் தேவின்னு சொன்னா அவங்க காலத்துல இருக்கு. இந்தந்த சொற்கள் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம நேரத்துல ஒருவேளை டால்பினுக்கு தமிழ்ல சொல்லு இல்லைன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம், அது நம்ம நேரத்துல இல்ல. ஆனா நம்ம நேரத்துல இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் ஏதாவது பெயர் இருக்கும், தமிழ் பெயர். அந்த தமிழ் பெயர்கள் தான் நம்ம வந்து இணைச்சிட்டு இருக்கணும். இந்த கொண்டு சொன்னோம் காடு இதழ்கள்ல முதல்ல சொன்னாங்க, ஒரு விமர்சனங்கள்லாம் கேட்டேன் எப்படிங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ அந்த ஆசிரியர் குழுவுல இருந்து எனக்கு வந்து ஒரு தகவல் சொன்னாங்க, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது ஏங்க நீங்க எலும்பு தண்ணி இருக்கும் போது புதுசு புதுசா பேவலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தான் சொன்னாரு, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பேங்க்ல வச்சுக்கிட்டு எல்லையில ஏண்டா பிச்சைக்கார மாதிரி கடை அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பின்னாடி பேங்க்ல இருந்து ரெண்டு வார்த்தையை எடுத்து போறப்போ அடுத்த அடுத்த கேட்டீங்கன்னா ஒருத்தர் சொன்னாவா நீங்க என்ன இடது சாவிகளா, உங்க பார்வையெல்லாம் இடது சாவியா இருக்காருன்னு சொல்லிட்டு. நானும் காவல் மேட்ச் பணம் எங்கேயும் அச்சுக்காமன்னு தேடி பார்த்தா காணும். ஒரு இடத்துல மெய்யவே மூணு இடத்த சிவப்பு கலர் பாடகை கொடுத்துருக்கா, அதாவது கம்யூனிஸ்டா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்படி அடுத்தது என்ன பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும். அப்ப நானும் சொன்னேன் போன இடத்துல டெக்னிக்லாம் இந்த கருப்பு படங்கள்ல கருப்பு கலர் கொஞ்சம் கூட போச்சுன்னு சொன்னாங்க, பாத்துக்குங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லிடுவாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உண்மையில எதையும் நடத்த முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன பொறுத்தவரையும் தெளிவா சொல்லணும்னா ரெண்டு பார்வைகள் இருக்கு. நம்மளுடைய காட்டுயிர்களை வந்து பண்பாட்டு கலாச்சார ரீதியாக பார்க்கும் போது இரண்டு பார்வை எங்க முன்னால நிக்குது. ஒன்று வந்து பசு, இன்னொன்று எருமைமை. பசு என்பது எப்படிப்பட்ட புனித பார்வைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாம பசுவை மறுத்து இந்த காடு எருமையின் சார்பாக நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டா எருமை இருக்கிறது சின்ன சொல்லுவாங்க, சாதாரண சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அதாவது வந்து நிலநடுக்கோட்டு பகுதிகள் எருமைகள் அதிகமாக இருக்கும் இடங்களில் தான் அந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. எதுவுமே ஒழிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு இடக்கும் உள்ள தொடர்புகள், பஸ் அதிகமா இருந்தா மழை பெஞ்சதா நான் எங்கேயுமே படிச்சது கிடையாது. அப்ப இந்த அளவுல ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு. ஆண்டாள் வந்து ஒரு பார்ப்பன பெண்ணு சொல்றாங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாடல்களை கூட கன்று வளர்த்தாரா எருமை கன்றை பத்தி தான் பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த செய்திகள்லாம். அப்போ இது ஏதோ ஒண்ணு கலாச்சார தொடர்பு இதுல இருந்துகிட்டு இருக்கு. அது பசுக்கு நம்மளுக்கும் கிடையாது. ரெண்டாவது இதோடைய அச்சாக்கம் பத்தி நான் கொஞ்சம் பேசியாகணும். இந்த அச்சாக்கத்தை பத்தி பேச போகும்போது மலேசியாவில் என்னுடைய எழுத்தாளர் நண்பர் கொடுத்து அதை பார்த்தோன்னா அங்கே வந்து பலதரப்பட்ட பத்திரிகைகள் படிக்கிறாள். அவர் இதை பார்த்தோன்னா உடனே கேட்டாரு, இந்தியாவில இருந்து இப்படி எல்லாம் பத்திரிகை வருது அப்படின்ட்டு. ஆச்சரியமா இருக்கு. முதல்ல இதை அட்ரஸ் சொல்லுங்க, நான் முதல்ல சண்டா போடுறேன். அவ்வளவு தூரம் அந்த அச்சாக்கம் மிக தெளிவாக மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசியா அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா காடை பத்தி சொல்லணும்னா பொதுவா கோட கோவை இடங்கள்லாம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, காடை காப்பாற்றணும்னா என்ன பண்றதுன்ட்டு. அதை நான் தெளிவா சொல்லுவேன், சும்மா இருந்தா போதும், அவ்வளவுதான். நீங்க சும்மா இருந்தா காடு தன்னைத்தானே காப்பாற்றிக்கும் அப்படின்ட்டு. இனிமே போக போற இடங்கள் நான் ரெண்டு பதில சொல்லான்னு இருக்கேன். ஒன்னு முதல்ல சொன்ன பதில், இரண்டாவது காடு இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.